பணம் அவங்க கொடுப்பாங்க. ம் ஆ சரிப்பா. என்னங்க பசிக்குதுல்ல, சாப்பிட்டுட்டு போலாமா? அங்க ரோட் தாண்டி போனா ஒரு ஹோட்டல் இருக்கு, பார்சல் வாங்கிட்டு வரவா? சரி சாப்பிட்டு போலாம். நீங்க என்ன சாப்பிடுவீங்க? வெஜ் தான். நான் வெஜ் சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடுமா? கழுதையும் வெஜிடேரியன் தானே? என்ன கழுதன் சொல்றீங்களா இல்ல கழுது வெஜிடேரியனா? சரி அது விடுங்க. எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி பார்சல், எங்கேயே எங்கேயாவது உட்காந்து சாப்பிட்டுடலாம். சரி வாங்கிட்டு வரேன். சீக்கிரமா வாங்க. வர வரங்க. எதுவும் கண்டுபிடிக்கிறதுக்கு வழியில திங்கறதுக்கு மட்டும் வந்துட்டாங்க. இது வரைக்கும் எந்த மாதிரி சாப்பாடு நான் சாப்பிட்டதே இல்ல. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா பெரிய பாத்திரமா கொண்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு போயிருக்கலாம்ல. தினமும் சாப்பாடு இங்க கிடைச்சா நல்லா இருக்கும். அப்படின்னா தினமும் இங்க திருடு போகணும்னு சொல்றீங்களா? மொதல்லாம் நீ வாழ முடியாது, என்ன சாப்பாட விடியா? நீங்க ரொம்ப பெரிய ஆளாம்னு போலீஸ்காரங்கள நல்லாவே கவனிச்சுக்கிறீங்க. நீங்க சொல்றது உண்மைதான். எங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் வந்த வேலைய மறந்துட்டு சாப்பிடுறதுல நல்லா கவனம் செலுத்துவாங்க. கொஞ்சம் காரமா தான் இருக்கு. எது என் பேச்சா? இல்லமா இல்ல, சாம்பார தான் சொன்ன. இவருக்கு ஸ்வீட் சாப்பிட்டா முன்னாடி பிரச்சனைங்க, காரம் சாப்பிட்டா பின்னாடி பிரச்சனை வருங்க. கொஞ்சம் சும்மா இருக்கியா? சமையல உங்களை மாதிரியே சுட சுட ருசியா இருக்கு. அது இல்ல, உங்களை பார்த்த உடனே மனசு நிறைஞ்சது, சாப்பிட்ட உடனே என் வயிறும் நிறைஞ்சிடுச்சு. உங்களை பாக்குறதுக்கு அப்படியே அப்பா மாதிரியே இருக்கீங்க. பீடா குடுக்கட்டுமா சார்? அட வேணாங்கம்னு நீங்க சொன்னதே கொட்டப்பாக்கு போட்டு வெத்தல சாப்பிட மாதிரி. வாங்க வழிக்கு. இங்க பாருங்க சிஸ்டர், என்கொயர் பண்ணிட்டு அக்யூஸ்ட் யாருன்னு சொல்றோம். இப்ப நாங்க கிளம்புறோம். உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருந்துச்சுனா எங்களுக்கு போன் பண்ணுங்க, உடனே வந்துடுறோம். எங்க நம்பர் இருக்குல்ல, 100. ஏ கோவிந்தா, ஏற்கனவே அந்த பொண்ணு கோபமா இருக்கு, நீ வேற வந்து தொலை. நீங்க போனதே எனக்கு பெரிய நிம்மதியா இருக்கு, போய் தொலைங்க. அரிவாளி பிரியாணி சாப்பிடுவாங்க. அரிவாளியா இருக்கிறதுனாலதான் எனக்கு ஸ்பெஷல் பிரியாணி வாங்கிட்டு வந்தங்க. நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் சும்மா தான் சொன்னேன், நீங்க அதை அப்படியே நம்பிட்டீங்களோ. கிடைச்சா விட்டுருவேனா? உன்னோடது. தேங்க்யூ. கூடிய சீக்கிரமே உங்களுக்கு நல்ல காரியம் நடக்குங்க. நீங்க கத்திரிக்காய் சாப்பிடுவீங்க? ஏன் சாப்பிட கூடாதா? ஏன் கேக்குறீங்க? சும்மா தான் கேட்டேன். எடுத்துக்கோங்க. வேண்டாம்ப்பா. ஏன்? கல்யாணத்துக்கு முன்னாடி கத்திரிக்காய் சாப்பிட கூடாதுன்னு நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஓ, இது வேறயா? சரி, உங்க அப்பா என்ன பண்றாரு? ஊர்ல இருக்கிற எல்லாரையும் திட்டுவார். என்ன? ஏன்னா அவர் தான் பஞ்சாயத்து தலைவர். சரி, உங்க அம்மா? ஜனங்க பாக்கலனாலும் 50-60 நாள் படம் ஓடும்ல, அந்த மாதிரி தான். பேருக்குன்னு 23 வருஷம் குடும்பம் நடத்திட்டு சொர்க்கத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. ஏன் உங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலையா? வீட்டுல இருக்க மாடை விட ரோட்ல இருக்கிற மாடு தான் நிறைய மேயும். அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் கிடைக்கணும்னு சீரியல் மாதிரி வாழ்க்கையை நடத்தினா எப்படிங்க? ஓஹோ, புரியுது. அம்மா, நீங்க பாக்க யார் மாதிரி இருக்கீங்க? தெரியல, ஆனா எங்க வீட்டு வேலைக்காரியோட பையன் மட்டும் கொஞ்சம் எங்க அப்பா மாதிரியே இருப்பான். சார் சார், இந்த பக்கம் ஒரு பையன் போனா தெரியாதியா? யாருக்குடா தெரியும், போடாடி. வா போலாம். அந்த வந்துட்டானுங்க பெருசா கேள்வி கேட்க. அம்மா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எதுக்கு? எனக்கு நீங்க எதுவும் வேலை வாங்கி கொடுக்க போறீங்களா என்ன? இல்ல, நீங்க பார்க்க ஹேண்ட்ஸமா கியூட்டா இருக்கீங்க. சோ கெஸ் பண்ண முடியல. தேங்க் யூ. B வாட்? எனக்கு இதுதான் பிடிக்கிறது இல்ல. என்ன என்ன?
அப்படியே அவளையே பாத்துட்டு இருக்கீங்க. நம்பணுமா? ஐயோ வேண்டாம் விடுங்க. நான் படிச்சது எனக்காக தான். உங்களை மாதிரி டிராமால சந்தோஷப்படுத்துறதுக்காக இல்ல. பொண்ணுங்க கிட்ட ஆம்பளைங்க எப்பவும் உண்மைய சொல்ல மாட்டாங்க. போய் தான் சொல்லுவாங்க. ஜாப் ஏன் ட்ரை பண்ணல? எனக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல. இவ்ளோ படிச்சது எதுக்காக? நாளைக்கு என் பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்க. அது சரி. நம்ம இப்ப பாக்க போயிட்டு இருக்கோம்ல, அந்த கபிலன ஃபர்ஸ்ட் எங்க மீட் பண்ணீங்க? What do you mean? He's foreign written. அப்பா இந்தியா, அம்மா ஃபாரின். ஓ, வெளிநாட்டுக்காரர். நல்ல ஜாப் இருக்கு. பாக்கிறதுக்கு நல்ல கொழுகொழுன்னு அழகா இருப்பான் தெரியுமா? வெளுத்ததெல்லாம் பால் இல்லம்மா. குண்டா இருக்கிறவன்லாம் சொத்த ஒண்ணும் இல்ல. I like him. அப்படின்னா அவனையே கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஆக்ட் பண்றது சின்னவங்களா இருந்தாலும் டைரக்ட் பண்றது பெரியவங்க தான். இன்னும் என்ன பத்தி உங்களுக்கு சரியா தெரியல. பாயிண்ட். நான் சொல்ல மறந்துட்டேன். நீங்க சாப்பாடு வாங்க போயிருக்கும் போது ஃபாரின்ல இருந்து அவர் ஃபோன் பண்ணாரு. என்ன சொன்னாருன்னு அப்புறமா சொல்றேன். ஏய், அங்க பாருங்க. ஏய் ஏய் வாங்க போலாம், சீக்கிரம் போலாம். ஏய் மஞ்சு, டேய் மஞ்சு, மஞ்சு மஞ்சு, டேய் மஞ்சு, என்ன பண்ற? ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க? வா சீக்கிரம் போலாம். யாருன்னு தெரியல, எந்த தட்டு தட்டுறாங்க? வெளியில போய் பார்த்தா தான் தெரியும். ஏய் கொஞ்சம் இரு, அவசரப்படாத. ரெண்டு பேரு கா டிக்கிய டமால் டமால் தட்டி மஞ்சு மஞ்சுன்னு கூப்பிடுறாங்கடா. அப்படியா பாஸ்? டேய் சீக்கிரம் வாங்கடா. பேர் என்ன? மஞ்சு. ஓம் பேர் இல்ல, அந்த பொண்ணு பேர் ஜானு. அவ என் காதலை ரிஜெக்ட் பண்ணிட்டான். என் காதல் எவ்வளவு புனிதமானதுன்னு அவளுக்கு நிரூபிக்கணும்னு நினைச்சேன். நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன், அதை கேட்டதுக்கு அப்புறம் சாகணுமா வாழணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. உன்ன மாதிரியே என் ஃப்ரெண்டு ஒருத்தன் லவ் பண்ணி சூசைட் பண்ணிக்கிட்டான். இத்தனைக்கும் அவனுக்கு ரொம்ப சின்ன வயசு தான். வாழ வேண்டிய வயசுல அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டான். இந்த காதலிச்சு ஏமாத்துறவங்க எங்க இருப்பாங்க? தல, ஏமாந்தவங்க இங்கதான் எங்கேயாவது தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஏமாத்தினவங்க வீட்டுல ஹாயா பேனா போட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. பொண்ணுங்களுக்காக உயிரை கொடுத்த நிறைய பசங்களை நான் பார்த்துட்டேன். ஆனா பசங்களுக்காக உயிரை கொடுத்த ஒரு பொண்ண கூட இது வரைக்கும் நான் பாக்கல. இந்த பசங்களுக்கு அறிவே இருக்கிறது இல்ல சார், அதனாலதான் இப்படி தற்கொலை பண்ணிக்கிறானுங்க. அவன் சொன்னது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா நீ செத்தாலும் உன்னையும் இதே மாதிரி தான் பேசுவாங்க தெரியுமா? காதலுக்காக உயிரை கொடுப்பன்னா உயிரை விட்டுறது கிடையாது. நம்ம காதலை உயிரா கொடுக்கறது, அவளுக்காக என்ன வேணாலும் செய்யணும். எனக்கு தெரியுது உனக்கு சாவை பார்த்து பயம் இல்லை, அதே மாதிரி வாழ்க்கைய பார்த்தும் பயப்படக்கூடாது. இங்க பாரு, உள்ள வீட்டுக்கு வருவான். அவன் வந்ததும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டுக்கலான்னு வெயிட் பண்ற உங்க அம்மாவை பத்தி யோசிச்சு பாத்தியா? எதிர்காலத்துல நம்மளை காப்பாத்துவான்னு ஆசையோட இருக்கிற உங்க அப்பாவை பத்தி நினைச்சு பாத்தியா? உங்க அம்மா தான் லைன்ல இருக்காங்க, நீயே பேசு. ஹலோ, எங்கடா இருக்க? டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வீட்டுக்கு சாப்பிட வேணா. சரிங்க அம்மா, நான் வரேன். Thank you boss. இட்ஸ் ஓகே. அம்மா, நீங்க உங்க ஃப்ரெண்டோட கதை சொன்னீங்களே, அது ஒண்ணு சும்மா அவனை காப்பாத்துறதுக்காக நானே ஒரு கதையை விட்டேங்க. என்ன வேணா சொல்லுங்க, பொண்ணுங்க விட்டு போறதுக்கும் பசங்க விட்டு போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பாஸ் ஃபோன் பண்றாரா? பேசு பேசு. ஹலோ ஹலோ, எங்கடா இருக்கீங்க? ஏதோ ஒரு புண்ணியமா எங்களுக்கு லிஃப்ட் கொடுக்குறாரு பாஸ். நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க, வந்துகிட்டே இருக்கோம். ஓகே பாஸ், ஓகே பாஸ்.